அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் வந்து மஷ்ரூம் குழம்பு பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதை வந்து நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது வந்து ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி லேசாக சூடானதும் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை பாதி பாதியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் எல்லாமே இந்த தண்ணியில் சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக கொதிக்கட்டும். எதுக்காக இந்த மாதிரி மஷ்ரூமை வந்து பிளான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசனை இன்னொரு ஷார்ட் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் ரஃபாக கட் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து ஸ்ப்ரிங்கானியனை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு, இந்த வெங்காயத்தையும் ஸ்ப்ரிங்கானியனையும் ஒன்றா சேர்த்து ரொம்ப பொறுமையாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத இது கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து இதோட ரஃபாக கட் பண்ண ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, நடுவில் கீரனை ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹங்கர்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்த 3 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஹங்கர்ட்னா என்ன, அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ராசஸையும் ஒரு ஷார்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். மூணு நிமிஷம் ஆனதும் இதை வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம லேசாக தண்ணியில் வேக வச்சு எடுத்த மஷ்ரூம் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலாவோட மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே 1 கப் அளவுக்கு அல்லது 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் இதை மூடி போட்டு அடுத்த 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா கம கமன்னு ஒரு வாசனையோடு இது சூப்பராக ரெடியாகி இருக்கும். கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்கின ஸ்ப்ரிங்கானியன் இல்லைனா கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் மசாலா கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடியாகிடுச்சு. அந்த சிஸ்டர் வந்து மஷ்ரூம் குழம்பு தான் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் குழம்பை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஆக்சுவலி டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் இந்த டேஸ்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரைஸ்க்கு சூப்பராக இருக்குது, இட்லி தோசைக்கும் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே இந்த மஷ்ரூம் வந்து பிளான்ச் பண்ணிவிட்டு சேர்த்ததுனால நல்லா ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட் வேறு லெவலுங்க, நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே எப்போதுமே ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. டேக் கேர்.